ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம வந்து மீன் குழம்பு அப்ளோட் பண்ணியிருக்கோம், பட் இன்றைக்கி வந்து நாங்கள் செய்கிற மீன் குழம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறோம் லஞ்சில் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டு மெத்தட்லேயே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க, ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டில் வந்து தேங்காவை நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் ஊர் சைடில் என்ன பண்ணுவோம்னா, தேங்காய் அரைச்சி தான் நம்ம வந்து குழம்பு வைப்போம். ஸோ தேங்காய் வந்து எப்படி அரைக்கலான்னு பார்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க, சரியா? நான் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக அரைப்படணுங்கிறக்காக. அதை முதல்ல முதல்ல வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு கூட சேர்க்கலை. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக நம்ம போடணும். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நீங்கள் போட்டுட்டு மிக்சியில், வேறு எதுவுமே கிடையாது, தேங்காய் ஜீரகம் வெங்காயம் அவ்வளோதான், போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு போட்டு அதையும் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்காய் வெங்காயம் ஜீரகம் இதை வந்து நீங்கள் அம்மியில் அரைச்சி பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் அரைக்கும்போது தேங்காயும் ஜீரகத்தையும் நல்லா அரைச்சிருவாங்க. வெங்காயத்தை வந்து லைட்டாக கொஞ்சமாக ரொம்ப அரைப்படாமல் அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை அரைச்சி போடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மகிட்ட அம்மிலாம் கிடையாது என்கிட்ட, ஸோ நம்ம இப்படி தான் அரைச்சாகணும். அதே மாதிரி மண்சட்டியில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் மாமியார் வீட்டிலலாம் ஃபுல்லாக மண்சட்டியில் தான் வைப்பாங்க, பட் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சட்டியை மட்டும் நான் மீன் குழம்புக்குனே வச்சுருக்கேன், அதனால் வேறு எந்த சட்டியிலையும் வைக்கிறே கிடையாது. இது வந்து நல்ல நெய்யில் செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கண்டிப்பாக மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும். முதல்ல வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு தாளித்தோடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டே. இந்தளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து கழுவி வச்சுருக்கோம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சில நேரம் எங்கள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே மசாலா மீன் எல்லாம் போட்டு புளியெலாம் ஊற்றி கரைச்சிட்டு அப்படி பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சுருவாங்க. மஞ்சடியை தூக்கி அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து அப்படி எண்ணெய் வந்தோடனே திரும்ப லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றுவாங்க. அப்படி வைங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து இப்படி பழகிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன், அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெங்காயம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க தேங்காவை உள்ளே போட்டுக்கோங்க. கூடவே தனி மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணால் தயவுசெய்து காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் தனியாத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் அவ்வளோதான். இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். இப்போ நீங்கள் சென்னையிலலாம் வைக்கிறதா இருந்தால் இந்த தேங்காயெல்லாம் போட மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறாங்க, வெங்காயமும் தக்காளியும் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் வந்து சவுத் சைடில் ரொம்ப நாங்கள் தக்காளி யூஸ் பண்ணவே மாட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழம்புக்கும் பெரிய வெங்காயம், அதாவது நாங்கள் பல்லாரி சொல்ல பார்த்தீங்களா, அந்த வெங்காயமும் தக்காளியும் இருந்தாலே குழம்பே வச்சு முடிச்சிருக்காங்க. இந்த இதுக்கும் இவ்வளோ பூண்டு போடுறாங்க, இவ்வளோ தக்காளி, இவ்வளோ வெங்காயம்னு போடுறாங்க. பட் நம்ம சைடில் வந்து நாங்கள் சவுத் சைடில் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இப்போ வதக்கி விட்டாச்சா, இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த தண்ணி இதை முதல்ல லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ புளியை வந்து நான் ஏற்கனவே முதலையே புளியை கரைச்சி வச்சுட்டேன், அதாவது தேவையான அளவுக்கு நீங்கள் புளியை எடுத்துக்கோங்க. புளி வந்து நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் புளியை வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் இது ஏன்னா மீனும் போட்டோடனே கொஞ்சம் திக்காகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி இப்போ நமக்கு தேவை தான். கண்டிப்பாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன், ஸோ இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் தக்காளி எதுவுமே போடல, கொஞ்சம் அது வந்து ஒரு கொதி வரும்போது பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தக்காளி போட்டு நாங்கள் வதக்க மாட்டோம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி போட போகிறோம், பச்சை மிளகாயும் போட போகிறோம். இன்றைக்கி நான் வாங்கியிருக்க மீனை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வாங்கியிருக்க மீன். இது பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லுவாங்க, வஞ்சிரம், பெரிய சைஸ் வஞ்சிரம் வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து அர்க்குலா மீன் சொல்லுவோம். இதை வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வட்டம் வட்டமாக கட் பண்ணி பீஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி வஞ்சிரம் மீன் வாங்கும்போது
இந்த மாதிரி குழம்புக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் பீஸ் போட்டு வாங்கி அப்படி வறுத்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். இதுதான் கொஞ்சம் பீஸ் வந்து பிச்சு எடுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டு போடுவாங்க. ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் மட்டுமே 800 ரூபீஸ். இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது சாட்டர்டே நாங்கள் வாங்கியிருக்கோம். மீனோட ரேட்டு வந்து 800 ரூபீஸ் பார்த்துக்கோங்க, எவ்வளோ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு. பட் டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்கும். இந்த மீனை யாருமே அடிச்சிக்க முடியாது, வஞ்சிர மீனை. அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி வந்து இது குழம்புக்கு நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இதை வறுக்கிறதுக்கு எடுத்தாச்சு, மசாலா போட்டு வச்சாச்சு. இதில் வேறு எதுவுமே கிடையாது. வத்தல் தூள், கொஞ்சம் தனியா தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் பொடி, இவ்வளோ தான் போட்டு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா பாறை மீன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதிச்ச பிறகு தான் மீனை உள்ளே போடணும். பிள்ளைங்க நிறையா வந்து குழம்பு மீன் எடுக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் குழம்புல ரொம்ப மீன் போட மாட்டேன். அந்த பாறை மீனையும் இதையும் மட்டும் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். கொதி வந்தோடனே ஒரு தக்காளி போட போகிறேன், மீனை போட போகிறேன், என்னங்கிறத பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது மீனை தூக்கி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து நமக்கு ஊர்லலாம் இந்த அளவுக்கு ரேட் கிடையாது. இங்கே தான் சென்னையில் தான் சரியான ரேட்டு, மீனே வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ரேட் ஆகி போச்சு. ஆனாலும் மீன் குழம்பு வச்சா ஒரு டேஸ்ட்டுங்கிறதுக்காக மீன் குழம்பு வைக்காமல் இருக்க முடியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தக்காளி. இப்போ இது போட்ட உடனே இந்த ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே சேர்த்துக்குவோம், அவ்வளோதான். ஏன்னா இதில் உள்ள ஜூஸ் நமக்கு இறங்கிரும். இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி புழிஞ்சு இப்படி போட்டுருவாங்க, இந்த இருக்குல்ல இப்படி புழிஞ்சு இந்த மாதிரி விட்டுருவாங்க. இந்த மாதிரியே போட்டுடலாம். இந்த ஜூஸ் வந்து நமக்கு இதுக்குள்ளே போயிடும், அவ்வளோதான். நாங்கள் கட் பண்ணி கூட எங்கள் வீட்டிலலாம் போட மாட்டாங்க, இப்படி தான் போடுவாங்க. ஓகே, போட்டுட்டு இப்போ பாருங்கள். அடுத்தது பச்சை மிளகா. உங்களுக்கு 2 மிளகாவோ 3 மிளகாவோ நீள நீளமாக கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாருங்க, நான் சின்ன மிளகான்னு ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும், நம்ம குழம்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததில் நம்ம மீனை வறுத்துடலாம். ஸோ அது ரெடி பண்ணிடுவோம். ஓகே, மீனுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, வறுக்க வேண்டியதான் அந்த செட்டியில் போட்டுக்குவோம். மீன் குழம்பு இப்படி வச்ச உடனே இப்படி பாருங்களேன், கம கமகமன்னு எப்படி வாசடிக்குதுன்னு. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். சும்மா என்னென்னலாமோ போட்டு நம்ம செய்கிறோம், ஒரு தடவை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ. இப்போ மீனை வந்து இதில் போட்டு வறுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி வறுக்கிறதுக்கு மீன் மசாலா அது இதுன்னு என்னெல்லாமோ வாங்குறாங்க, அப்படிலாம் எதுவுமே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க அந்த வத்தல் தூள், மல்லித்தூள், இதே நமக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து உண்மையான ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கும். இதிலெல்லாம் ஒரு முள்ளுங்கிறதே இருக்காது இந்த மீனில். அப்படி சாப்பிட்டீங்கன்னா அப்படி மட்டன்லாம் தோந்து போகும். அதனால் ஃபிஷ்ஷு வந்து மேக்ஸிமம் மட்டன் சிக்கன் எடுக்கிறதோட நீங்கள் அடிக்கடி ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ் எடுத்துக்கோங்க, செம சூப்பராக இருக்கும். அங்க எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நம்ம அப்படி இப்படி முன்னாலே முன்னாலே மாற்றி போட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா சிம்மில் போட்டிருக்கேன். எப்படி ஆகிட்டு பாருங்கள், குழம்பு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டுனாலே நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். செம சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்புல போட்டு மீனை வந்து கிண்டி விடக்கூடாது, அப்படி இருக்குது பாருங்கள். மீன் துண்டுலாம் போட்டிருக்கேன், அந்த பாறை மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அப்படி இருக்கா. மீன் அருமையான மீன் குழம்புக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸ்டவ்வை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ சுட சுட, எனக்கு எப்போவுமே மீன் குழம்பு மட்டும் சாப்பாடு போட்டு சுட சுட சாப்பிடணும், செம்ம பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. இதில் வந்து உங்களுக்கு மாங்காய் இருந்தால் மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுறாங்க. இதில் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டிங்கன்னா சும்மா சுத்தமாக டேஸ்ட் மாறிடும். வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, சாப்பிட்லாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பாருங்களேன். ஒயிட் ரைஸு, இந்த ரைஸ்க்கு எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கீரை வந்து கூட்டு வச்சு தான் சாப்பிடுவோம். அந்த கீரை கடைஞ்சிருக்கிறது புளி அரைக்கீரை, புளி போட்டு கண்டிப்பாக கடைஞ்சி இது சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மீன் குழம்புக்கு கீரை சாப்பிடக்கூடாதுன்னு, அப்படி கிடையாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வளர்ந்தது எங்கள் சைடில் எல்லாருமே கீரையை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த காம்பினேஷனில் யார் யாரெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம சைடில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடுவாங்க, மீன் குழம்பு கீரை கடைது. ஸோ நீ யாராவது நிறைய பேர் கீரை கடைஞ்சி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வச்சுருக்கேன் மீன் பொரியல் எடுத்தாச்சு, பாறை மீன் எடுத்தாச்சு, அவ்வளோதான். போட்டு நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். மீன் குழம்பு சுட சுட சாப்பிட்டு பழகுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம போட்ட அந்த தக்காளிலாம் பார்த்தீங்களா எப்படி ஜாம் ஆகிட்டுன்னு. இதை போட்டு இது பண்ணணும்லாம் கிடையாது, கொஞ்சமாக இப்படி போட்டு இப்போ வந்து
மீன் குழம்பு நிறைய ஊற்றி இந்த கீரையை வெறுமனே அடிச்சாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ எனக்கு சைடுக்கு வந்து மீன் பொரியல் கூட தேவைப்படலை, அந்த அளவுக்கு குழம்பு பாருங்க. இந்த மீனை பொறி பொரிச்ச மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, நீங்களாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை சொல்லுங்கள். இனி நான் போய் நிதானமாக உட்காந்து டேஸ்ட்டாக சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு நான் சொன்ன கமெண்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.